அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த புலர்காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்களுடைய உள்ளக்கதவுகளை திறந்து உங்கள் வீட்டு வரவேற்பிற்கே எங்கள் தொழில்நுட்ப கலைஞரோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் ஜெயத்தை வரக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால் பற்றி நின்றதாம் ஓர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் மகாத்மா வாழ்க வாழ்க என்று இந்தியாவினுடைய தந்தை தேசத்தினுடைய பிதா என்றெல்லாம் சொல்லப்பட்ட காந்தியை பாராட்டியது தமிழ் கவிதை வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஆனந்தம் எத்தனை வகைப்படும் என்பதை பல்வேறு புத்தகங்களை புரட்டுகின்ற போதுதான் நம்முடைய நெஞ்சமெல்லாம் மகிழ்கிறது. காரணம், தனி மனிதர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய நேர்மை குறித்தும் ஒழுக்கம் குறித்தும் அறம் குறித்தும் நாம் சிந்திக்கின்ற போது எவ்வளவு உயர்ந்த தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பனித்துளியை விட பரிசுத்தமாக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது, உணர முடிகின்றது. அந்த வகையில் மகாத்மா காந்தி வியந்த ஒரு தலைவர் உண்டென்றால் அது தமிழகத்தைச் சேர்ந்த தோழர் ஜீவானந்தம். ஜீவா என்றவுடன் நம் கண்முன்னே வருவது என்ன தெரியுமா? காலுக்கு செருப்பும் இல்லாமல், கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லாமல், பாழுக்கு உழைத்தோமடா தோடா, பாழுக்கு உழைத்தோமடா என்று சொல்லி தொழிலாள வர்க்கத்திற்காக, இல்லாதவர்களுக்காக, விளிம்பு நிலை மனிதர்களுக்காக, பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்ட மனிதர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த உயர்ந்த மனிதனினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற போது அவர் துன்பப்பட்டார், ஆனால் நமக்கு அவருடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது. எப்படி? காந்தி ஒரு முறை காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிராவயலுக்கு வருகின்றார். சிராவயல் கிராமத்தை சுற்றி பார்க்கின்றார். ஜீவா அதை கம்பீரமாக சமதர்மத்தோடு நடத்தி வருகின்றார். ஒரு 45 நிமிடம் நெருப்பு பிழம்பென பேசி முடித்து விட்டார். இப்படி பேசி பேசி உங்களை வருத்தி கொள்கின்றீர்களே, உங்களுடைய சொத்து என்ன என்று மகாத்மா கேட்டபோது ஜீவா புன்முறுவலோடு தன்னுடைய சட்டைப்பையிலிருந்து ஒரு இந்திய வரைபடத்தை காட்டி இதுதான் என் சொத்து என்றவுடன் காந்தி கூட்டத்தை பார்த்து சொன்னாராம், இல்லை இல்லை, ஜீவாதான் இந்தியாவின் சொத்து என்று. யார்? உலகத்தினுடைய மகாத்மா, இந்தியாவினுடைய தேசத்தந்தை என்ற காந்தியினுடைய புருவத்தை உயர்த்த செய்தது ஒரு தமிழ் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது எவ்வளவு ஆனந்தம். ஜீவாவை பற்றி எந்த பக்கங்களை புரட்டினாலும் அவருடைய வாழ்க்கை பக்கங்களில் ஆனந்தம்தான் நமக்கு அறத்தோடு தெரிகின்றது. ஒருமுறை ஒரு பொதுக்கூட்டம் பேசிவிட்டு இரவு நேரத்தில் தொடர் வண்டியில் ரயில் பயணம் செய்து 16 மணி நேரம் பயணப்பட்டு எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்து நிற்கிறார். அவரை வரவேற்பதற்கு ஒரு தோழர் போகின்றார். தோழரை பார்த்தவுடன் ஜீவா புன்முறுவலோடு அவருடைய கரத்தை பற்றி தன் கையில் இருந்த மஞ்சப்பையை கொடுத்துவிட்டு ஒரு தேநீர் வாங்கி கொடுங்கள், பசிக்கிறது என்றவுடன் கோபம் கொப்பளிக்க அந்த தோழர் கேட்டாராம், ஐயா ஏன் இப்படி செய்கின்றீர்கள், ஒரு தேநீர் வருகின்ற வழியில் கிடைக்கவில்லையா என்றவுடன் ஜீவா சிரித்தாராம், அதற்கு எனக்கு காசு வேண்டாமா என்று. உடனே தோழர் கேட்டாராம், நேற்றைக்குத்தானே பொதுக்கூட்டத்தில் 1816 ரூபாய் பணம் வசூல் செய்து உங்கள் கையில் ஒப்படைத்தார்கள், அதில் ஒரு டீ வாங்கி குடிக்கக்கூடாதா என்றவுடன் ஜீவா அழுத்தம் திருத்தமாக சொன்னாராம், அது கட்சிக்கான காசே தவிர என் டீக்கான காசு இல்லை என்றவுடன் அந்த தோழர் கண்ணீர் மழ்க அழுதாராம். இப்பேற்பட்ட தலைவர் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாரா என்று கேட்டால், நண்பர்களே, நாம் அறத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய காமராஜரே வியந்த வாழ்க்கை ஜீவாவினுடைய வாழ்க்கை. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காமராஜர் இருந்தபோது தாம்பரத்திலே ஒரு அவ்வை தொடக்கப் பள்ளியினுடைய விரிவாக்கத்திற்காக போகின்றார். போகின்ற வழியில் இங்குதான் ஒரு குடிசையில் ஜீவா இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர் இல்லத்திற்கு போகின்றார். ஜீவாவினுடைய இல்லத்தில் அமர்வதற்கு இடம் கிடையாது. காமராஜர் காங்கிரஸ் கட்சி தலைவர், ஜீவா தொழிலாளர்களுடைய தோழன் என்று வர்ணிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். ஆனால் அவரை வரவேற்று அமருவதற்கு இடமில்லாமல் குடத்தை திருப்பி போட்டு உக்காந்துக்கங்க காமராஜின் இருக்கார். அப்போ காமராஜ் சொன்னாராம், நான் போகிற தொடக்கப்பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினது நீங்கள் தானே கேள்விப்பட்டேன், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த விழாவில் பங்கு பெறலாம்னு. இல்லை நீங்கள் போங்க நான் பின்னாடி வரேன்னாராம். இல்லை வாங்க நான் வெயிட் பண்ணுறேன்னாராம். இல்லை நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன்னாராம். பல மணி நேரம் காத்திருந்தும் ஜீவா வராமல் காமராஜரை அனுப்பி பிறகு அரை மணி நேரம் சென்று சேர்ந்தபோது
ஜீவாவை பார்த்து காமராஜர் கேட்டாராம், ஏன் என்னுடன் சேர்ந்து வரவில்லை என்று. அதற்கு காமராஜரிடம் ஜீவா சொன்னாராம், இந்த கூட்டத்தில் நான் பங்கு பெறுவதற்கு வேட்டி வேண்டுமல்லவா, கட்டியிருக்கின்ற வேட்டி காயப்போட்டிருந்தேன், எனவே அது காய்ந்து எடுத்து வந்தேன் என்றாராம். காமராஜர் தன்னுடைய வாழ்க்கையில் பதிவு செய்கின்றார், ஜீவாவை போன்ற ஒரு துறவான அரசியல் தலைவர் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த மண்ணில் பிறப்பார் என்று. அப்படி பனித்துளியை விட பரிசுத்தமான இந்த மண்ணுக்காகவே, தொழிலாளர்களுடைய தோழருக்காகவே வாழ்ந்த ஜீவாவினுடைய வாழ்க்கையை கண்முன்னே பார்த்தால் ஒரு ரப்பர் செறிப்பும், ஒரு கதர் உடையும், எப்பொழுதும் புத்தக வாசிப்பும், பாரதியை பற்றி நிறைந்த கருத்துக்கள் இதயத்திலும், இவை எல்லாவற்றிற்கும் மேல் பல நேரத்தில் முழுநேர உணவாக டீயை மட்டுமே அறிந்துவிட்டு தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த ஒப்பு உயர்வற்ற மனிதனை நினைக்கின்ற போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.